வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். யுக்ரைனில் ரஷ்யர்களோட தாக்குதல் வீரியம் அப்படின்றது உச்ச லெவலில் போயிருக்கு. இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் சார்ந்த நிறைய அப்டேட்டை பற்றி தான் இந்த ஷோவில் முழுக்க முழுக்க பேச போகிறோம். நிகழ்ச்சிகளை போகலாம். யுக்ரைன் நிலைமை இப்போ உலக நாடுகள் எதுக்குமே வந்துடக்கூடாதுன்னா நாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்பேற்பட்ட கான்ஃப்ளிக்டான சிச்சுவேஷன் ரைஸ் ஆகியிருக்க யுக்ரைனுக்குள்ள இன்னொரு புதிய தலைவலியை அந்த நாட்டோட அதிபர் வொலாடிமிர் ஜெலன்ஸ்கி இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த LGBTQ+ கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இருக்காங்களே, அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க பல வருஷங்களாக ஒரு கோரிக்கையை யுக்ரைன் அரசுக்கு தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது போல எங்கள் அமைப்பில் பல பேருமே தன்பால் ஈர்ப்பாளர்களாக இருக்காங்க. அவங்களோட திருமணத்தை சட்டப்பூர்வமானதாக மாற்றணும், அரசு அப்படி அங்கீகரிச்சது அப்படின்னா நாங்கள் இதுக்கப்புறம் நினச்ச வாழ்க்கையை வாழ முடியும், அரசோட சலுகைகளை பெற்றோ வாழ முடியும், ஸோ அதுக்கு எதனா இசைவு பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. பல வருஷங்களாக கேட்டிருக்காங்க இதை. இதுக்கு யுக்ரைன் அரசு செவி கொடுக்கவே இல்லைங்க. ஆனால் இப்போ கான்ஃப்ளிக்டான சிச்சுவேஷன் ரைஸ் ஆகிருக்க இந்த நேரத்தில் இந்த LGBTQ+ கம்யூனிட்டி சேர்ந்தவங்க ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. திரும்பவும் அந்த கோரிக்கையை அழுத்தமாக முன் வச்சிருக்காங்க. என்னதுமா சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ வருஷமாக சொல்லி அரசு கேட்கல, அட்லீஸ்ட் இந்த நேரத்திலேயாவது நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பேற்பட்ட நேரம் இது, இந்த நேரத்தில் இதை கேட்டிருக்காங்க. இது சரியான அணுகுமுறை இல்லை தவறான அணுகுமுறை இந்த நேரத்தில் அப்படின்றத மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இது எதுக்காக இப்போ இந்த கோரிக்கை பெருசாக வலுவான கோரிக்கையாக பார்க்கப்படுதுன்னா, கிட்டத்தட்ட 28,000 மேற்பட்டவங்க அதில் கையெழுத்துட்டு இருக்காங்க. இந்த கோரிக்கை சார்ந்த ஆவணம் இருக்கலைங்க, அதில் கையெழுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பேரோட ஸ்ட்ரென்த் அதிகமாகிடுச்சு அப்படின்றதுனாலேயே யுக்ரைன் அதிபர் வொலாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கு 10 நாட்கள் வரைக்கும் மட்டும்தாங்க இருக்குது முடிவெடுக்கிறதுக்கு. அவர் இதை சார்ந்து இந்த தடவை தீர்க்கமான முடிவை எடுத்தே ஆகணும் 10 நாட்களுக்குள்ளே. எனக்கு என்னென்னா, அவர் இந்த சமர்காலத்தில் எப்படி ரஷ்யன்ஸை வீழ்த்துறது இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரா, இல்லைனா இவங்க முன் வச்சிருக்க கோரிக்கையை பற்றி யோசிப்பாரா, புரியல மக்கள் எனக்கு. ஒரு நாட்டோட தலைவராக இருந்தால் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண நேரிடும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம அந்த சீட்டில் உட்காந்ததில் அதனால் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ தான் கண்ணு முன்னாடி பார்க்குறோங்க. ஒரே நேரத்தில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் வெளியே தெரிஞ்சது. இது ரெண்டு, ஒரு பக்கம் போர்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை. வெளியே தெரியாமனு என்னென்ன பிரச்சனைகளை சமாளிச்சிட்ருக்காங்களோ நினைக்கும் போது பயமாக தாங்க இருக்குது. ஆனால் இந்த ஒரு விவகாரத்தில் இந்த LGBTQ+ கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்காக நம்ம பேசி தான் ஆகணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் மக்களே, யுக்ரைனில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்பால் ஈர்ப்பாளர்களுக்கான திருமணம் சட்டப்பூர்வமாக்கப்படலை. ஸோ அதுக்காக தான் இந்த கோரிக்கை முன் வச்சுருக்காங்க. இல்லை என்ன கொடுமைனா, ஒருவேளை இந்த குறிப்பிட்ட ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன்லேயோ இல்லைனா இந்த வார்லேயோ யாராவது ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா, அவர் ஒருவேளை தன்பால் ஈர்ப்பாளராக இருந்தார்னா அவருக்கு ஒரு ஜோடி இருப்பார்ல, அவர் நினச்சாலும் இந்த இறந்தவரோட பிரேதத்தை கிளைம் பண்ண முடியாது, அரசு ஒத்துக்காது. ஏன்னா ஆண் பெண் திருமணம் பண்ணால் மட்டும்தான் யுக்ரைனில் ஏற்றுப்பாங்க, பெரும்பாலும் நாடுகள் இருக்க மாதிரி. இப்படி ஆணும் ஆணும் இல்லைனா பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்ணி வாழ்கிறாங்க, அவங்கள ஒருத்தர் இது போல் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பாடியை கிளைம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. இப்பேற்பட்ட கொடுமையும் இருக்குது. ஸோ இதை சார்ந்து தான் இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இந்த கோரிக்கையை இப்போ அழுத்தமாக முன் வச்சிருக்காங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன முடிவை யுக்ரைன் அரசு எடுக்க போதுன்னு. RIA நொவோஸ்டி நியூஸ் ஏஜென்சி, உலக புகழ்பெற்ற நியூஸ் ஏஜென்சிஸில் இது பிரதானமானது. இதுலேருந்து வெளியாகிருக்க செய்தி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யாவில் இருந்து யுக்ரைன் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு கேஸை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் பைப்லைன் மூலமாக போய்கிட்டு இருக்கு, ஓகேவா? இது போல் கேஸ் சப்ளை அப்படின்றது எவ்வளோ வருஷங்கள் வேணும்னாலும் பண்ணுறதுக்கு ரஷ்யா தயாராக இருக்கிறதா அந்த நாட்டு அரசு சொல்லியிருக்குன்னு இவங்க செய்தி போட்டிருக்காங்க. ரஷ்ய தரப்பிலிருந்து வெளியாகிற செய்தி இவங்களோட பேஜில் வருதுன்னா அது பெரிய விஷயம் தான், அது ஆத்தன்டிகேஷன் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம். ஸோ அதனால தான் இவங்க வெளியிட்டிருக்க இந்த செய்திக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். இந்த ஒப்பந்த நாள்னு ஒன்று இருக்கோங்க, இப்போ ரஷ்யா கிட்ட ஒரு ஐரோப்பிய நாடு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், இவ்வளோ வருஷத்துக்குள்ளே இந்த அளவு அமௌண்ட்டில் மட்டும்தான் இந்த கேஸ் சப்ளை நீங்கள் எங்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்த நாள் அப்படின்றது அடுத்த வருஷம் முடியறதாக இருந்தால் கூட, அதுக்கு அடுத்த வருஷம் அந்த குறிப்பிட்ட ஐரோப்பிய நாடு கேட்டாலும் நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்னு ரஷ்யா இப்போ சொல்லியிருக்கான். இட் மீன்ஸ் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கான கேஸ் சப்ளை அப்படின்றத 2024 அப்புறம் கூட பண்ணுறதுக்கு நாங்கள் தயார்னு ரஷ்யா சொல்லியிருக்கேன். ஸோ இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது, ரஷ்யா இறங்கி போக தான் செய்கிறாங்க, ஆனால் மேற்குலக நாடுகளும் கொஞ்சம் இறங்கி வந்துட்டாங்கன்னா இந்த 3rd உலகப்போர் சார்ந்த பயம் இருக்குல்ல மக்களுக்கு, அதை அப்படியே தனிய ஆரம்பிச்சிடும். ஆனால் மேற்குலக நாடுகள் பண்ண மாட்டுறாங்களே, ஈகோ யாரை விட்டுச்சு, எல்லாரும் சேர்த்து தான் சொல்கிறேன். அடுத்தபடியாக யுக்ரைனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த ஒலெக்சி ரெஸ்னிகோவ் இருக்கார்லங்க, அவர் முக்கியமான விஷயங்களை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காப்புல, யுக்ரைன் இராணுவத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சியாக கூட இந்த விஷயம் இருக்கலாம்னு சொல்லப்படுது. அதாவது நேட்டோவோட இது MIP அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மல்டிலேட்ரல் இன்டர்ஆப்ரபிலிட்டி ப்ரோக்ராம். ஸோ இதன் மூலமாக என்ன அப்படின்னா, இந்த டெக்னாலஜிஸ் இருக்குல்லங்க, சமர்க்கலம் சார்ந்தோ இல்லைனா தகவல் பரிமாற்றம் சார்ந்த எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, இது சார்ந்த பயிற்சியை கொடுப்பாங்க, அது சார்ந்த புரிதலை நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்பேற்பட்ட முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த MIP ப்ரோக்ராம், நாட்டோவோடது. அப்பேற்பட்ட ப்ரோக்ராமில் யுக்ரைனியர்களும் பயிற்சி எடுக்கலாம்னு சொல்லிட்டு
அசோசியேட் மெம்பர் அந்தஸ்தான் சொல்லுவாங்க. அந்த அந்தஸ்தான் யுக்ரைனுக்கு இப்போ கொடுத்துருக்கு நேட்டோ. இந்த விஷயத்தை யுக்ரைனோட பாதுகாப்பு அமைச்சரை உறுதிப்படுத்திருக்காப்ல ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதை நம்பி தான் ஆகணும். மற்றபடி சோர்ஸ் மூலமாக வெளியே வந்த தகவல் இது கிடையாது. இதன் மூலமாக எங்களோட தொழில்நுட்ப திறன் அப்படின்றது மேலே போகுங்க, இந்த நேரத்தில் அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் எதுக்காக அழுத்தி சொல்கிறான்னு எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ரஷ்ய வீரர்கள் யுக்ரைனிய வீரர்களோட எந்த அளவு திறமையில உயர்ந்தவங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். இந்த சமர்க்களம் அப்படின்றது ரெண்டு விஷயங்கள் சார்ந்தது. ஒன்று அட்டாக், இன்னொன்று பிளானிங். அட்டாக் யார் வேணாலும் பண்ணலாம், ஆனால் பிளானிங்கை ஒரு சிலரால் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த பிளானிங்கை சரியாக வகுக்கணும்னா தகவல் தொடர்பு டெக்னாலஜி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த செகண்டாவது விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, தகவல் தொடர்பு டெக்னாலஜி இது எல்லாத்தையும் வலுப்படுத்துகிற மாதிரி தான் நேட்டோவோட இந்த எம்ஐபி ப்ரோக்ராமுக்குள்ளே யுக்ரைன் நுழையுது. பார்க்கலாம் இந்த பயிற்சியெலாம் முடித்த பிற்பாடு யுக்ரைன் இராணுவ வீரர்களோட அடி எந்தளவாக இருக்க போகுது, இல்லைனா ரஷ்ய வீரர்கள் திரும்ப அடி வாங்க போகிறாங்கன்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த ரஷ்ய பணக்காரங்களோட சொத்துக்களை வேட்டையாடுற வேலையை ஐரோப்பாவும் அமெரிக்காவும் ரொம்ப தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் அமெரிக்கா விட இந்த யூரோப்பியன் யூனியன் இருக்குல்லங்க, அது ஒரு படி மேலேனே சொல்லலாம். அவங்க ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போது இது வரைக்கும் எந்தளவு ரஷ்ய பணக்காரங்க சொத்தை முடக்கிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதன்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் 13.8 பில்லியன் டாலர்ஸ் வர்த் உள்ள ரஷ்ய அலிகார்ஸோட சொத்துக்களை நாங்கள் முடக்கிட்டோம் அப்படின்னு யூரோப்பியன் யூனியனே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. இதோட தாக்கம் எங்கே தரமாக காட்டும், இதோ இது போல் விஷயங்களை தான் காட்டும். இந்த யுக்ரைன் படைகளை கபலீகரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு ரஷ்ய படை. எந்த அளவுக்கு ரஷ்யன் ஆளிகார் சொத்துக்கள் முடக்கப்பட்டுருக்கோ, எந்த அளவுக்கு வெளிநாடுகளோட ஆயுதங்கள் யுக்ரைனுக்குள்ளே குவிக்கப்பட்டுருக்கோ, அந்த அளவுக்கு இந்த யுக்ரைன் காலத்தில் ரஷ்யாவோட தாக்குதலும் தீரியமாக போய்கிட்டு இருக்கு. இந்த ரஷ்யாவோட KA-52 அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் இருக்குல்லங்க, அதை வச்சுக்கிட்டு யுக்ரைனிய இராணுவ வீரர்களை திணற அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை பார்க்குறப்ப உங்களுக்கு அதோட உக்கரம் என்னன்றது தெளிவாக புரியும். நம்ம நேற்றைய வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், இது போல் யுக்ரைனுக்குள்ளே இருக்க ரஷ்ய ஆக்கிரமிப்பு பகுதிக்கு உட்பட்ட மக்கள் அவங்க நினச்சாங்கன்னா விருப்பப்பட்டாங்கன்னா ரஷ்யாவோட குடிமகனாக மாறலாம். இதுக்கான எல்லா விதிகளும் உங்களுக்கு எளிதாக்கப்படுதுன்னு ரஷ்ய அரசு சொன்னதாகவும் புட்டின் அவர்கள் ஒரு ஆணையில் கையெழுத்திட்டதாகவும், அதாவது ஃபாஸ்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்பேற்பட்ட சிட்டிசன்ஷிப் ஆணையில் ஒரு கையெழுத்திட்டதாகவும் சொல்லியிருந்தோம். இப்போ அடுத்த நாள் ரஷ்யாவோட கிரெம்லின் மாளிகை இருக்குல்லங்க, அவங்க ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க. என்ன நம்ம சொல்கிறாங்க, நாங்கள் இது போல் அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டு ஒரு நாள் தான் ஆகுது, இந்த ஃபாஸ்ட் ட்ராக் சார்ந்த அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டு அதுக்குள்ளவே யுக்ரைனில் இருக்கிற பல மக்கள் ரஷ்யர்களாக மாறுறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்களாம். கிரெம்லின் மாளிகை சொல்லியிருக்க அஃபிஷியலான தகவல் இது. இதுக்கு முன்னாடி பல பேர் யூகிச்சது என்னென்னா, எப்படிப்பா யுக்ரைனுக்குள்ளே புகுந்திருக்கிறத ரஷ்ய படைதான், அப்புறம் எப்படி இங்கே இருக்க யுக்ரைனிய மக்கள் ரஷ்யர்களாக மாற விரும்புவாங்க, அதெல்லாம் வாய்ப்பு இருக்கா சொல்லிட்டு இருந்தாங்க மேற்குலக நாடுகளோட ஆதரவாளர்கள். ஆனால் இங்கே கதையை வேறு, யுக்ரைனுகள் பல பேருமே ஆசை தெரிவிச்சுக்காங்க கிரெம்லின் சொல்லுதுன்னா, ஒன்று கிரெம்லின் போய் சொல்லணும், இல்லைனா மற்ற மேற்குலக நாட்டு ஆதரவாளர்கள் கணித்த விஷயம் தப்பாக போய் முடிஞ்சிருக்கணும்.
ரெண்டுத்தில் ஒரு உண்மை மட்டும் தான் இருக்க முடியும், அது எது உண்மையாக இருக்குன்னு மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த குறிப்பிட்ட அறிவிப்பு சார்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுக்ரைனுக்குள்ள ரஷ்யா ஆக்கிரமிச்சிருக்க பகுதிகளில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் ரஷ்யர்களாக மாற விருப்பம் தெரிவிக்கிறாங்கன்னா, அப்போ யுக்ரைனோட மற்ற பகுதிகளை மட்டும் நம்ம ஏன் விடுவானு, அதையும் பிடிச்சிடலாமே, அதையும் நம்ம வசப்படுத்திட்டோம்னாக்கா அந்த ரஷ்ய ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருக்க யுக்ரைனிய மக்கள் இன்னும் கூடுதலாக ரஷ்ய குடிமக்களாக மாறுவாங்களே, அது நமக்கு தானே ஒரு பெரிய விஷயம், ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ரஷ்ய அரசு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரஷ்யா எந்த ஒரு அறிவிப்பையும் தகவலையும் வெளியிடுறாங்கன்னா அதை சார்ந்து ஒரு பெரிய விஷயத்தை பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். நாம் கிட்டத்தட்ட அந்த 5 மாதம் நெருங்கி போயிட்டுருக்கலாம் அந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்ட்டு, இதோட ஆரம்ப காலத்தில் இது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது நம்மளுக்கு புதுசு கிடையாது, இப்போ நாம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம், பார்க்கலாம் இதை சார்ந்து என்ன பெரிய அல்டிமேட்டான டர்ன் நடக்க போதுன்னு சொல்லிட்டு. அடுத்தபடியாக யுக்ரைனுக்கான நிதி உதவியை சமீபத்தில் யார் யார் வழங்கியிருக்கா அந்த ஒரு தகவலையும் கொடுத்துட்றேன்னு. யூரோப்பியன் யூனியன் இருக்குல்லங்க, இவங்க மட்டுமே 1 பில்லியன் யூரோஸை யுக்ரைனுக்கான நிதி உதவியாக இப்போ அறிவிச்சிருக்காங்க. யூரோப்பியன் யூனியனே கொடுக்குதுன்னா அமெரிக்கா சும்மாவாக இருக்கும். அமெரிக்கா பார்த்தீங்கன்னா கூடுதலாக $1.7 பில்லியன் கூடுதல் நிதி உதவியாக இப்போ யுக்ரைனுக்கு வழங்குறாங்க. யுக்ரைன் அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி இதை சார்ந்து என்ன சொல்ல போகிறாரு, பத்தலை எங்களுக்கு, பத்தலை இன்னும் அதிகமாக வேணும், இதை தான் சொல்ல போகிறாரு. அவர் சொல்லிட்டோம், அப்புறம் அதை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம், அப்புறம் சொல்கிறப்ப திரும்ப சொல்கிறேன். ஓகே, ரஷ்ய காலாட்படை வீரர்கள் இருக்காங்களேங்க, இவங்க இந்த மோட்டார்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இதை வச்சு யுக்ரைனியன் சோல்ஜர்ஸை அடித்து காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமான ஃபுட்டேஜை ரஷ்ய இராணுவமே வெளியிட்டிருக்கு, அது நீங்களே ஒரு அடி பாருங்கள். Заря 33. Три мины беглым огонь. Одну мину зарядить. மக்களே, இது போல் ரஷ்ய வீரர்கள் தாக்குதல்ன்றது ஒவ்வொரு நாளும் அதி உச்ச லெவலில் தான் போய்கிட்டு இருக்கு. இதை பார்க்குறப்ப என் மனசில் தோன்றது, இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள டொனட்ஸ் பகுதியவும் ரஷ்யன்ஸ் முழுமையாக ஆக்குபை பண்ணதாக போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த டொனட்ஸ் பகுதியை ரஷ்யன்ஸ் எத்தனை நாட்களுக்குள்ளே ஆக்குபை பண்ண வாய்ப்பு இருக்குது? இந்த கேள்விக்கான உங்களோட பதில கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்டா லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புறீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்டா போட்டு பின் பண்ணியிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.